இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இனியும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் இன்றைய தினம் சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் இரண்டாம் நாள் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினத்திற்கான நட்சத்திரம் சுவாதி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரையிலும் மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரையிலும் மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரையிலும் ராகு காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரையிலும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் குளிகை மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இரவு ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் யமகண்டம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இரவு ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் ரேவதி மற்றும் அஸ்வதி நட்சத்திரத்திற்கு இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் முதலில் மேச ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் நாளாகவும் இருக்கும் உங்கள் தாயின் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றியும் வைப்பீர்கள் தாய் வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் சிலருக்கு புதிய நபர்களின் அறிமுகங்களும் ஏற்படும் உறவினர்களிடம் பக்குவமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமும் செலுத்த வேண்டும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகவே இருக்கும் இன்று உங்கள் மனதில் ஏற்படும் பதட்டத்தையும் பாதுகாப்பின்மை உணர்வையும் கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது அவநம்பிக்கை எண்ணங்களும் தோன்றலாம் இன்று சாதகமான நாளாகவும் இருக்கும் நம்மால் சாதிக்க முடியும் என்ற எண்ணங்களும் தோன்றும் உங்கள் பணிகளை ஆற்ற முடியும் என்ற உறுதி உங்களிடம் இருக்கும் இந்த உணர்வின் மூலம் தடைகளை தாண்டி அனைத்து வேலைகளையுமே செய்து முடித்து விடுவீர்கள் இன்று உங்கள் துணையை சமாதானப்படுத்துவதை கடினமாக கூட உணர்வீர்கள் தேவையற்ற விஷயங்களை பேசுவதை தவிர்த்துக்கொள்வதும் நல்லது இன்று பணவரவிற்கான சாத்தியம் குறைவாகவே இருக்கும் கையில் இருக்கும் பணத்தை சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது ஆரோக்கியம் என்று அவ்வளவு சிறப்பாக இருக்காது சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் இன்று உறவினர்களிடம் பழகும் பொழுது கவனமாகவும் பக்குவமாகவும் பேசுவது நல்லது வழக்குகளின் மெத்தன போக்கும் காணப்படும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதமும் ஏற்படலாம் பயணங்களால் அலைச்சல்களும் உண்டாகும் மனதில் ஒருவித கவலையும் இருக்கும் மாணவர்களுக்கு தடைகளை தாண்டி அவர்களை கற்க செய்யும் முயற்சிகளும் வெற்றி பெறும் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகளும் ஏற்படும் திருமணமான தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கும் சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் எண்ணிய எண்ணங்களும் ஈடேறும் தனம் தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும் இலக்கியம் தொடர்பான படிகளில் இருப்பவர்களுக்கு ஒரு மேன்மையும் உண்டாகும் இன்றைய தினம் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கலகலப்பான நாளாகவும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் நாளாகவும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் நீங்கும் நாளாகவும் அமையும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இருக்காது உங்கள் பணிகளை நீங்களே முன்கூட்டியே திட்டமிட வேண்டியதும் அவசியம் சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்கவும் வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுப்பது இன்றைக்கு நல்லதல்ல இன்று பணியில் சில தைரியமான முடிவுகளையும் நீங்கள் எடுப்பீர்கள் பணிகளை கவனமாகவும் கையாள வேண்டும் எளிய விஷயங்களை கூட தீவிரமாகவும் எடுத்துக்கொள்வீர்கள் இது இன்றைய நாளின் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் பாதிக்கின்றது இன்று அதிக பணம் சம்பாதிக்க இயலாது இன்று அதிக செலவினங்களும் காணப்படும் இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம் இன்று ஆரோக்கியம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் எந்தவிதமான பிரச்சனைகளும் இருக்காது இன்று வீண் அலைச்சல்கள் குறையும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடங்கல்களும் ஏற்பட்டு நீங்கலாம் தேவையற்ற மனக்கவலைகளும் உண்டாகும் வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்கும் காணப்படும் நிர்பந்தமாக வெளியூர் பயணங்களும் மேற்கொள்ள வேண்டியது வரலாம் மனதில் அவ்வப்போது சிறு சிறு குழப்பங்கள் மறையும் உங்கள் தாயாரின் உடல் நலனில் கவனமாகவும் இருக்க வேண்டும் தொடங்கும் காரியம் இழுபறியானாலும் அனுகூலமாகவும் முடியும் உங்களின் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சியும் உண்டாகும் உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் ஆதரவுகளும் கிடைக்கும் பிள்ளைகளுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் உங்களின் மனதில் புதுவிதமான சிந்தனைகளும் தோன்றிமறையும் உறவினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நன்மையை அளிக்கும் உங்கள் தாய்மாமன் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான கடன் உதவிகள் சாதகமாகவும் அமையும் உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம் இன்றைய தினம் நீங்கள் விநாயகரை வழிபட மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாளாகவும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நாளாகவும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் அமையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் மனதில் தெளிவும் உண்டாகும் உங்கள் திறமைகளை அறிந்து அதனை சிறந்த தகவல் பரிமாற்றும் முறையிலும் நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் இன்று உங்கள் மேலதிகாரிகளிடமிருந்து உங்கள் திறமைக்கு பாராட்டும் கிடைக்கும் பணியில் உங்கள் தனித்தன்மையையும் நீங்கள் காட்டுவீர்கள் உங்கள் துணையுடன் உங்கள் நேரத்தையும் செலவழிப்பீர்கள் உங்கள் துணையை நண்பர்கள் வீட்டிற்கு அழைத்தும் செல்வீர்கள் அவர்களின் பாராட்டுக்களையும் பெறுவீர்கள் இன்று உங்களிடம் அதிக பணமும் காணப்படும் அதனை சிறப்பான முறையிலும் நீங்கள் சேமிக்கவும் செய்வீர்கள் இன்று முழு ஆரோக்கியத்துடனும் இருப்பீர்கள் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் இருக்காது ஆரோக்கியத்துடனும் ஆற்றலுடனும் செயல்படுவீர்கள் இன்று தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகிவிடும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் கவனமாகவும் இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைகளை சரியாக முடிக்க வேண்டும் என்ற கவலையும் ஏற்படும் சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுவதும் நல்லது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த படம் கைக்கு வந்து சேரும் வீட்டில் உள்ளவர்கள் உங்கள் ஆலோசனைகளை கேட்டும் செயல்படுவார்கள் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியோன்யமும் அதிகரிக்கும் மாலையில் வாழ்க்கை துணையின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் குறையும் லாபமும் அதிகரிக்கும் உங்களின் சாதுரியமான பேச்சுக்களால் சில செயல்களை செய்து முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் அனுகூலமான பலன்களும் உண்டாகும் சுபகாரியங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகளும் சாதகமாகவே அமையும் உத்தியோகத்தில் அதிகாரிகளிடம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டயன் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாகவும் அமையும் கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை நீங்கள் ஆன்மீக ஈடுபாட்டிற்கு பயன்படுத்திக் கொள்வீர்கள் பிரார்த்தனைகள் மற்றும் வழிபாடு போன்ற செயல்களில் ஈடுபடுவது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும் பணியிட சூழல் உங்களுக்கு சுமூகமாக இருக்காது அதிக பணிகளையும் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் இதனால் உங்களுக்கு பதட்டமும் ஏற்படும் உங்கள் துணையுடனான அணுகுமுறையில் சிறிய விஷயங்களையும் நீங்கள் தீவிரமாக பேசுவீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தையும் பாதிக்கின்றது இன்று நிதிநிலையை பொறுத்தளவில் பிரச்சனைகள் நிறைந்திருக்கும் செலவினங்கள் கவலையையும் ஏற்படுத்தும் தேவையற்ற பொறுப்புகளையும் நீங்கள் சுமக்க வேண்டியதும் வரலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் உங்கள் தந்தையின் உடல் நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டியதும் வரும் இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம் இன்று தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டியிருந்தாலும் அதன் மூலம் உங்களுக்கு நன்மையே கிடைக்கும் தேவையான பண உதவிகளும் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்ற ஆர்வமும் உண்டாகும் விளையாட்டு போட்டிகளில் திறமைகளும் வெளிப்படும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய தினம் நீங்கள் கொள்வதும் நல்லது மனதில் அவ்வப்போது தேவையற்ற குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்களின் வகையில் தேவையற்ற பிரச்சனைகளும் ஏற்படும் என்பதால் பொறுமையாக இருக்க வேண்டியதும் அவசியம் ஒரு சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த சில வேலைகளை நீங்கள் செய்தும் முடிப்பீர்கள் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாகவும் அமையும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் மூலம் அனுகூலமான பலன்களும் உண்டாகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் வரவும் ஆதரவும் இருக்கும் இன்றைய தினம் நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கசப்புகள் நீங்கும் நாளாகவும் பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய தடைகள் உண்டாகும் நாளாகவும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்ட உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் அமையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க வேண்டி வரும் நெருங்கிய நண்பர்களின் ஆலோசனைகளை பெறுதல் நல்லது இதன் மூலம் சில பிரச்சனைகளில் இருந்தும் விடுபடுவீர்கள் இன்று பதட்டமும் காணப்படும் நல்ல பலனை பெற இன்று திறமையாக திட்டமிட்டு செயல்பட வேண்டியதும் அவசியம் உங்கள் மனதில் காணப்படும் மகிழ்ச்சியின்மையை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்தாதீர்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினம் வரவும் செலவும் இணைந்தே காணப்படும் தேவையற்ற விஷயங்களுக்காக செலவு செய்யவும் வேண்டியிருக்கும் இது கவலையையும் ஏற்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் மன உளைச்சல் காரணமாக கால்வழி மற்றும் முதுகுவலி போன்ற சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இன்று பண வரவு சீராகவும் இருக்கும் வேலை காரணமாக நேரம் தவறி உணவு உண்ணவும் நேரிடலாம் வைர தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டும் நீங்கும் கை கால் வலி உடல் சோர்வு ஆகியவை உண்டாகலாம் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களிடம் சில சில்லறை சண்டைகளும் ஏற்பட்டு சரியாகும் கௌரவம் பாதிக்கும்படியான சூழ்நிலைகளும் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தளவில் இன்று உற்சாகமான நாளாக இருக்கும் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் நீங்கும் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகவும் முடிவதுடன் அவர்களின் மூலம் பண வரவேற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகளும் நீங்கும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே நடைபெறும் தொழில் சம்பந்தமான அலைச்சல்களும் அதிகரிக்கும் பழைய நினைவுகளின் மூலம் மனத்தில் இறுக்கமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம் மனை தொடர்பான வியாபாரத்தில் லாபமும் அதிகரிக்கும் புதிய முதலீடுகளில் சற்று சிந்தித்து செயல்படுவதும் நல்லது உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் நிதானமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் இன்றைய தினம் நீங்கள் விநாயகரை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும் நாளாகவும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் நாளாகவும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் அமையும் கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று காணப்படும் கடினமான சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஆன்மீக ஈடுபாடுகள் வெற்றியையும் அளிக்கும் இசை கேட்பதன் மூலம் ஆறுதல்களையும் பெறலாம் இன்று அதிகப்படியான பனிச்சுமைகளும் காணப்படும் சவாலான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியதும் வரலாம் இன்று உங்கள் துணையுடன் சூடான விவாதங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது பொறுமையை இழக்கவும் நேரிடலாம் இது உங்கள் துணையுடனான உறவின் நல்லிணக்கத்தையும் பாதிக்கின்றது இன்று உங்களின் தேவைக்கேற்ப பணம் கையில் இருக்காது மருத்துவ செலவுகளும் ஏற்படும் இதனை தவிர்க்கவும் முடியாது அதிக சிந்தனை காரணமாக தலைவலிகளும் ஏற்படலாம் எதையும் சகஜமாக எடுத்துக்கொண்டு அமைதியாகவும் இருப்பது நல்லது இன்று தொழில் மற்றும் வியாபாரத்தில் பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது புதிய வாடிக்கையாளர்களும் கிடைப்பார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வதும் நன்மையே தரும் இயந்திரங்கள் ஆயுதங்கள் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் தொழிலாளர்கள் கவனமாக இருப்பதும் நல்லது சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் கடன் வாங்காமல் அதனை சமாளித்தும் விடுவார்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும் வீண் அலைச்சல்களை தவிர்த்து கொள்வதும் நல்லது உறவினர்களுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் வேண்டும் வியாபாரத்தில் வீண் செலவுகளும் பணியாளர்களால் சில பிரச்சினைகளும் ஏற்படக்கூடும் குடும்ப பெரியவர்களின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகளும் ஏற்படும் நிர்வாகம் தொடர்பான முடிவுகளில் அனைவரின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் ஆரோக்கியமான விவாதங்கள் தோன்றியும் மறையும் நெருக்கமானவர்களின் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடனும் இருக்க வேண்டும் புதிய இடங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாகும் நாளாகவும் அமையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் உங்கள் ஆர்வங்களை மேம்படுத்தும் பல வாய்ப்புகளும் கிடைக்கும் பயனுள்ள முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தியும் கொள்ளலாம் வேலை செய்யும் இடத்தில் வெற்றியும் காண்பீர்கள் பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பே முடித்தும் விடுவீர்கள் இதனால் உங்கள் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் உங்கள் துணையுடன் சேர்ந்து இன்றைய நாளை சிறப்பான நாளாக கொண்டாடியும் மகிழ்வீர்கள் வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் ஒருவரையொருவர் நன்கு புரிந்தும் கொள்வீர்கள் நிதிநிலையை பொறுத்தளவில் இன்று உங்களின் கடின உழைப்பின் காரணமாக உங்களுக்கு அதிக பணவரவும் இருக்கும் இன்றைய தினம் துடிப்புடனும் செயல்படுவீர்கள் இன்று உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும் இன்று குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் பிரச்சனைகளும் அதனால் வாக்குவாதங்களும் தோன்றிமறையும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமைகளும் மறையலாம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் தங்கவும் நேரிடலாம் இன்றைய தினம் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும் ஆனால் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும் எதிர்பாராத ஆதாயங்களும் கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கின்றது சிலருக்கு வேலை விஷயமாக வெளியில் செல்லவும் நேரிடலாம் அவ்வாறு வெளியில் செல்லும் பொழுது எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் தரும் இன்றைய தினம் நீங்கள் எளிதாக முடிக்க வேண்டிய செயல்களை சில அலைச்சல்களுக்கு பின்பு செய்து முடிப்பீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளையும் எண்ணங்களையும் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் கோபங்களை கட்டுப்படுத்தி நிதானமாக சிந்திப்பதன் மூலம் முன்னேற்றமும் ஏற்படும் உத்தியோகத்தில் புதிய சிந்தனைகளின் மூலம் அனைவரிடத்திலும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் சரபேஸ்வரரை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும் நாளாகவும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாளாகவும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கும் நாளாகவும் அமையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள் கடினமான செயல்கள் கூட இன்று எளிதாகவும் செய்து முடித்து விடுவீர்கள் இன்று முக்கிய முடிவுகளையும் நீங்கள் எடுக்கலாம் இன்றைய தினம் நீங்கள் மிகுந்த அர்ப்பணிப்புடனும் பணியாற்றுவீர்கள் இந்த அணுகுமுறையின் காரணமாக பணிகளை திறமையாகவும் செய்து முடிப்பீர்கள் நீங்கள் சமநிலையோடும் இருப்பீர்கள் உங்களின் இந்த மனநிலை உங்கள் துணையிடமும் வெளிப்படுத்துவீர்கள் இந்த அணுகுமுறை உறவின் நல்லிணக்கத்திற்கு வழிவகுக்கும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் பண வாய்ப்புகள் இருக்கின்றது பணத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்த இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தியும் கொள்ளலாம் இன்று ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் இருக்காது இன்றைய தினம் வீண் அலைச்சல்கள் வேலைப்பலு ஆகியவைகளும் இருக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வதும் நல்லது மாணவர்கள் அடுத்தவர்களை பற்றிய விமர்சனங்கள் கிண்டல் கேலி பேச்சு போன்றவற்றை தவிர்த்து கல்வியில் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய தினம் உங்கள் சகோதரர்களின் வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் இழுபறியானாலும் முடிந்துவிடும் சிலருக்கு வீண் செலவுகளும் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே மூன்றாவது நபர்களின் தலையீட்டை கண்டிப்பாக அனுமதிக்க வேண்டாம் பிள்ளைகளின் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகவும் முடியும் வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிப்பதில் பணியாளர்கள் ஊக்கத்துடனும் செயல்படுவார்கள் வியாபாரத்தில் பணியாட்களின் ஒத்துழைப்பு அதிகமாகவும் இருக்கும் இணைய வர்த்தகம் தொடர்பான பணிகளில் முதலீடுகளும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் பொதுமக்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் நல்ல மாற்றமும் ஏற்படும் இன்றைய தினம் நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்டதிசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும் நாளாகவும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் அமையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக விழிப்புணர்வு இன்று உங்களுக்கு ஆறுதல்களையும் வளர்ச்சியையும் தரும் இன்றைய நாளை நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உங்கள் வழியிலும் நீங்கள் செலவிடுவீர்கள் அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக்கொள்வதும் நல்லது இன்று உங்கள் அன்றாட பணிகளை கையாளும் பொழுது கவனமாகவும் இருக்க வேண்டும் பணியின் பொழுது தவறுகள் நிரப்பும் வாய்ப்புகள் இருக்கின்றது உங்கள் அகந்தை போக்கை உங்கள் துணையுடன் வெளிப்படுத்துவதை தவிர்த்து விடுங்கள் உங்கள் துணையிடம் மனம் திறந்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தவும் முயற்சி செய்யுங்கள் இதனால் இருவருக்கும் இடையில் நல்ல புரிந்துணர்வும் ஏற்படும் இன்றைய தினம் பணப்பற்றாக்குறையும் ஏற்படும் இதனால் உங்கள் தேவைகளுக்காக சிலர் கடன் வாங்கவும் நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் அளவில் கால்களில் வலி ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கின்றது மற்றபடி நல்ல ஆரோக்கியமே காணப்படும் எந்தவிதமான குறைபாடுகளும் இருக்காது இன்றைய தினம் தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கி நன்றாகவே நடந்து முடியும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்களும் தீரும் உங்களை எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகியும் விடுவார்கள் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியத்துடனும் இருப்பீர்கள் பொருளாதார நிலையும் உயரும் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டாலும் அதனை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் தேவையான பணம் கையில் இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றியும் வைப்பீர்கள் வியாபாரத்தில் சில பிரச்சினைகளும் ஏற்படும் பொறுமையாக இருப்பதும் அவசியம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகளும் மதிப்புகளும் அதிகரிக்கும் மூத்த உடன்பிறப்புகளின் மூலம் அனுகூலமான பலன்களும் உண்டாகும் உற்சாகமான மனநிலையுடன் எந்த காரியத்தையும் நீங்கள் செய்து முடிப்பீர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பிரச்சினைகளை குறைத்து கொள்வதும் நல்லது இன்றைய தினம் நீங்கள் அம்பிகையை வழிபட மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் ஊற்றாடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சினைகள் குறையும் நாளாகவும் அமையும் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று ஆன்மீக விழா மற்றும் சொற்பொழிவுகளில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் கிடைக்கும் பிரார்த்தனைகளிலும் ஈடுபடுவீர்கள் இது உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும் இன்றைய தினம் உங்கள் பணியில் பதட்டங்களும் காணப்படும் பணியிடத்தில் சூழ்நிலையை அனுசரித்து நடந்து கொள்ளவும் வேண்டும் பணிகளை அதன்படி திட்டமிட்டும் செயல்படுத்துவது நல்லது உங்களுக்கு ஏற்படும் மன அழுத்தங்கள் மற்றும் விரக்தியை உங்கள் துணையிடமும் காட்டுவீர்கள் உறவின் நல்லிணக்கம் ஏற்பட இதனை கொள்வதும் நல்லது இன்று பண நஷ்டத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வதும் நல்லது சிலருக்கு முதுகுவலி மற்றும் தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருப்பதால் அவ்வப்போது ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது இன்று தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் போட்டிகளும் குறையும் எதிர்பார்த்த ஆர்டர்களும் வரும் பணவரவும் திருப்தியாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ளும் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் உழைப்புக்கேற்ற நல்ல பலன்களும் கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பையும் தருவார்கள் இன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தரும் நல்லது உங்கள் தந்தை வழி உறவுகளால் அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படும் சகோதரர்களால் சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும் தேவையற்ற வீண் செலவுகள் மனதை சஞ்சலப்படுத்தவும் செய்யும் அவசிய தேவை என்றாலும் கூட கடன் வாங்கவும் நேரிடலாம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும் உத்தியோகத்தில் மற்றவர்களை எதிர்பார்த்து காத்திருக்காமல் தாங்களே பணிகளை முடிப்பதும் நல்லது வேலையாட்களிடம் நிதானத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் பயணங்கள் தொடர்பான சில செயல்களில் கவனத்துடனும் இருக்க வேண்டும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக காலதாமதங்களும் ஏற்படலாம் இன்றைய தினம் நீங்கள் அம்மனை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் நடந்து கொள்ள வேண்டிய நாளாகவும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கால தாமதங்கள் ஏற்படும் நாளாகவும் அமையும் கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் உங்கள் பணிகளை நீங்கள் எளிதிலும் செய்து முடித்து விடுவீர்கள் உங்களுக்கான பணிகள் கடினமாக இருந்தாலும் அதனை எளிதாகவும் முடித்து விடுவீர்கள் பணியிடத்தில் நல்ல வளர்ச்சியும் காணப்படும் உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவுகளும் கிடைக்கும் உங்கள் துணையிடம் அர்ப்பணிப்பு உணர்வோடு நடந்தும் கொள்வீர்கள் உங்களின் இந்த நேர்மறை அணுகுமுறை காரணமாக நீங்கள் பிறருக்கு எடுத்துக்காட்டாகவும் இருப்பீர்கள் உங்களின் கடின உழைப்பு காரணமாக உங்களுக்கு ஊக்கத்தொகையும் மற்றும் சலுகை வகையில் பணவரவிற்கும் வாய்ப்பிருக்கின்றது இன்று சிறந்த ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள் உங்களிடம் காணப்படும் ஆற்றலின் காரணமாக உங்கள் ஆரோக்கியமும் சிறந்து இருக்கும் இன்று குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக பிரச்சனைகளை உண்டாக்கியவர்கள் தானாகவே அடங்கியும் விடுவார்கள் வீட்டில் சுபகாரியங்களும் நடக்கும் திருமண காரியங்களில் சாதகமான போக்கும் காணப்படும் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமையும் உண்டாகும் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது எதிரிகளால் மறைமுக ஆதாயமும் உண்டாகும் நண்பர்களின் வகையில் எதிர்பார்த்த காரியம் சாதகமாகவும் முடியும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது உங்கள் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சியும் உண்டாகும் அவர்களின் மூலம் பணவரவிற்கும் வாய்ப்பிருக்கின்றது வியாபாரம் அமோகமாகவும் நடைபெறும் லாபமும் அதிகரிக்கும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு உங்களின் மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் வீட்டை புதுப்பிப்பது தொடர்பான சிந்தனைகளும் ஏற்படும் பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும் உத்தியோகத்தில் உங்களின் கருத்துக்களுக்கு மதிப்புகளும் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஆதரவுகளும் கிடைக்கும் இன்றைய தினம் நீங்கள் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாகவும் போரட்டாத நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் அமையும் மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக இருக்கும் ஆன்மீக செயல்பாடுகளிலும் ஈடுபடுவீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள் என்றே கூறலாம் பணியிட சூழல் உங்களுக்கு சுமூகமாகவும் திருப்தியாகவும் இருக்கும் உங்கள் சக பணியாளர்களின் ஆதரவுகளையும் கிடைக்கப் பெறுவீர்கள் இது உங்களுக்கு உற்சாகத்தையும் அளிக்கும் உங்கள் துணையிடம் நகைச்சுவை உணர்வையும் பகிர்ந்து கொள்வீர்கள் இதன் மூலம் உங்கள் துணை உங்களை நன்கும் புரிந்து கொள்வார்கள் உங்களிடம் காணப்படும் பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும் கணிசமான வங்கி இருப்பையும் பராமரிப்பீர்கள் இன்றைய தினம் உங்கள் ஆரோக்கியம் சிறப்புடனும் இருக்கும் தேக ஆரோக்கியத்தை சிறப்பாகவும் பராமரிப்பீர்கள் இன்றைய தினம் ஒரு சின்ன வேலைக்காக நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதும் இருக்கலாம் எதிர்பார்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருக்க வேண்டும் மாணவர்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டு படிப்பது நல்லது இன்றைய தினம் நீங்கள் எடுத்த காரியம் அனுகூலமாகவும் முடியும் குற்றலுடன் முடிவெடுக்கும் திறனும் அதிகரிக்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகவும் முடியும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாளாகவும் இருக்கும் சகோதரர்களால் ஆதாயங்களும் உண்டாகும் உணவு விஷயத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும் வியாபாரம் எப்பொழுது போல் நடைபெறும் குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை அறிந்து கொண்டு அவற்றை நிறைவேற்றியும் வைப்பீர்கள் உத்தியோகத்தில் மற்றவர்களின் பணிகளையும் சேர்த்து பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் உள்ளவர்கள் நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள் தன்னம்பிக்கையுடன் புதிய காரியங்களிலும் ஈடுபடுவீர்கள் சகோதர வலையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையும் உண்டாகும் இன்றைய தினம் நீங்கள் விநாயகரை வழிபட மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டயன் ஏழு அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம் ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் நாளாகவும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளும் நாளாகவும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை உண்டாகும் நாளாகவும் அமையும் இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்